வருவன யாவையும் வழிநடை போட்டபின் செல்வது தெரிகிறது. இந்த வரவிற்கும் செலவிற்கும் வழிவிட்ட இறைவனின் வழி மட்டும் தொடர்கிறது. அன்பான சிடிஎன் ரசிக பெருமக்களுக்கும் சிடிஎன் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். ஜோதிடமும் ஆன்மீகமும் என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மன மகிழ்ச்சி கொள்கிறேன். செய்யுள் வாய் பேச்சு வராதவன், இது செய்யுளின் பெயர். இச்செய்யுள் மேகமாம் ரெண்டு கிரைவன் குருவும் மொழியும் உறைந்தெட்டில் ஏகமாம் பாவர் கூடி பார்க்க லக்கு லக்கினத்தில் தேய்மதியும் ஏகமா இருக்கமேனும் சாமிக்கே எட்டமைந்தில் கேது இருக்க யோகமாம் ரெண்டு கொள்ளோன் இருக்கில் ஊமை என்றுரைத்தனர் உறைவோர். சொன்னது செய்யுள். இனி இதனுடைய பொருள், ரெண்டு குடையவனும் குருவும் இணைந்து அல்லது எட்டாம் இடத்தில் இவர்கள் இணைந்திருக்க இவர்களுக்கு பாவர்களின் சேர்க்கையோ பார்வையோ கிட்டி இருக்க லக்கினத்தில் தேய்பிறை சந்திரன் அமர்ந்திருந்தாலும் லக்னாதிபதிக்கு எட்டு அல்லது ஐந்தாம் இடத்தில் கேது அமர்ந்திருக்க லக்னத்திற்கு ரெண்டாம் வீட்டில் எட்டு குடையவன் அமர்ந்திருந்தால் அந்த ஜாதகன் வாய் பேச இயலாதவன் அப்படிங்கிறது செய்யுளுடைய பொருள் வந்துடுது. எனக்கு தெரிஞ்ச ஒரு செல்வந்தர், செல்வம் சேர்க்கறதுல அவங்க கொஞ்சம் கடுமையாக போராடி இருக்காங்க. ஒரு பக்கம் அதற்காக ஒரு சில நல்லா இல்லாதையும் செஞ்சுருக்காங்க. நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நல்லதுன்னா அடுத்த ஜென்மத்துக்கு போகுது, கெட்டதுனாலும் வருது. ரொம்ப ஓவராக போயிடுச்சுன்னா அவங்கள இந்த ஜென்மத்திலேயே கூட அனுபவிக்க வேண்டியிருக்கு அப்படின்றோம். அவங்களுக்கு ரெண்டு பொண்ணுங்க, சரியான வசதி வாய்ப்பு ரெண்டாம் பொண்ணுக்கு கல்யாணம்லாம் அதாவது ரொம்ப சிறப்பாக செஞ்சுட்டு அந்த பெண் கருவுற்று இருக்கும்போது பார்த்திங்கனாக்கா ஏதோ ஒரு பெரிய தகாத செயல் செய்து வேறவங்கிட்ட செஞ்சிடுறாங்க. அவங்க அவமானம் தாங்காத வீட்டுக்குள்ளே போய் தற்கொலை பண்ணிக்கிறாங்க, நேரடியாக கொல்லலை. இந்த பெண்ணுக்கு பார்த்திங்கன்னா அவங்க சாபம் விட்ட மாதிரி தான் அந்த ஊருக்குள்ளேயும் பேசிக்கிறாங்க, எல்லாருமே சொல்கிறாங்க. அந்த பெண் பார்த்திங்கன்னா கருவுற்று இருக்கும்போது ஸ்கேன் பண்ணி பார்த்தா நல்லா இருக்குது, எல்லா விஷயமும் நல்லா இருக்குன்னு சொல்லி குழந்தை பிறந்த விட்டு அந்த குழந்தை பேச முடியல, வேறு சில உபாதைகள் பெறுகிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு அவங்க அளவு கடந்து செலவு பண்ணுறாங்க. டாக்டர்கள் சொல்கிறதெல்லாம் இந்த இதில் இந்த அளவுக்கு இருந்தால் பேசிட முடியும், ஆனால் இதெல்லாம் பண்ணனா கூட பேசலை. இதுக்கு என்ன சொல்கிறது? அப்போ பாவத்தின் விளைவு அப்படிங்கிறது வந்துடுது. சரி, இப்போ இதுக்கு என்னன்னா உறுதிப்பட சொல்ல முடியாது. பார்த்திங்கன்னாக்கா வாய்ப்பு இருக்குது அப்படின்னா பாவத்தின் விளைவு கம்மியாக இருந்தால் இதெல்லாம் முன்ஜென்மத்தில் மற்ற குழந்தைகளை பேச முடியாமல் ஆக்கியதுடைய விளைவு. அல்லது பார்த்திங்கன்னா கர்ப்பிணி பெண்களுக்கு ஏதாவது மோச செயலை செய்யப்பட்டதோடைய விளைவு இது இருக்கும் இந்த ஜென்மத்தில். இப்படி இப்போ இதுக்கு வாய்ப்பு தான், ஒரு கேரண்டி சொல்ல முடியாது. திருச்செந்தூர் முருகன் அப்படிங்கிறவரை பார்த்திங்கன்னா ஒரு வேண்டுதல் வச்சு அங்கேயே போய் தான் வச்சுக்கணும். ஒரு வியாழக்கிழமை நாளில் போய் அவரை ஒரு தடவைக்கு ரெண்டு மூணு தடவை தரிசிச்சுட்டு அந்த கருவறையில் ஏதாச்சும் தின்பண்டம் தேனோ பார்த்திங்கன்னா துள்ளுமாவோ பழமோ தேங்காயோ கொடுத்து வாங்கி பேச முடியாத இந்த குழந்தையை திங்க வைக்கணும், அவர்கிட்ட ஒரு வேண்டுதல் வச்சுக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா அண்மையில் ஒரு செய்தியை படித்தோம், கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருந்துச்சு, செஞ்சு பார்க்கலாம். இருப்பினும் முருகனுக்கிட்ட கேட்டுட்டு செய்யலாம், இந்த மாதிரி கூட நான் கேள்விப்பட்டேன் செய்கிறேன் அப்படின்ட்டு. சிவகங்கை மாவட்டம் ராஜமன்னார் அப்படிங்கிற பக்கத்தில் குள்ளூர் அப்படிங்கிற கிராமத்தில் கவி சக்கரவர்த்தி கம்பருடைய
ஜீவ சமாதின்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க, ஒரு சிலர் இல்லை இல்லை இறந்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. எப்படியா இருந்தாலும் சரி, அந்த சமாதி தலைப்பகுதியில் ஒரு துளை இருக்குது, ஒரு கை உள்ளார போகிற அளவுக்கு. அந்த துளையில் கை விட்டால் மண் கிடைக்குது. இன்றைக்கும் நிறையா பேர் வராங்கன்னு சொல்கிறாங்க. பார்த்திங்கன்னா வாய் பேச முடியாதவர்கள் அங்கே வந்து அந்த மண்ணை எடுத்து வாயில் வச்சு கொஞ்ச நேரம் கழிச்சுட்டு முழுங்கிட்டா பார்த்திங்கன்னா பேசுகிறாங்க அப்படின்றாங்க. பேசுனவங்களையும் காமிக்கிறாங்க, இடத்தையும் காமிக்கிறாங்க. இந்த மாதிரி கடவுள்கிட்ட அனுமதி கேட்டுட்டு அங்கே போய் இப்படி செஞ்சால் வாய்ப்பு தான். ஆக இந்த இடத்துக்கு சிவகங்கையில் இருக்குது. சிவகங்கைக்கு நீங்கள் போயிட்டாவே இங்கே பார்த்திங்கன்னா கம்பருடைய சமாதிக்கு போகணும்னா வழிகள் சொல்லிடுறாங்க, போயிட்டு வரலான்றாங்க. ஆக அவர் வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து கடவுள் அனுமதி கொடுத்தா உங்களுக்கு கிடைக்க நடக்க வாய்ப்பு உண்டு. மேலும் பொதுவாக திக்குவாய் பேச்சு இந்த மாதிரி அப்படின்னா தேன் சாப்பிட்றது, முருகனை நிறைய நினச்சி கும்பிட்றது, முருகனை கும்பிட்டாலும் அதில் திருச்செந்தூர் முருகன் இந்த மாதிரி லைன்லாம் பார்க்குறார். ஏன்னா குமரகுருபரன் அங்கே வாய் பேசாமல் இருந்தவர் தான். அவரை முருகப்பெருமான் தான் பேச வச்சு பெரிய இடத்த அவருக்கு காண்பித்தார். ஆக அவரை நினச்சி கும்பிடும் போதும் அங்கேயே போய் கும்பிடும் போதும் அவர்கிட்ட வேண்டிக்கிட்டு ஒன்று ஒன்று கேட்கும் போதும் அதற்குண்டானது கிடைக்க நடக்க வாய்ப்பு உண்டு. அடுத்து அடியனிடம் ஜோதிடம் பார்க்கணும் பொருத்தம் பார்க்கணுன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சே பார்க்கலாம். நேரில் வந்தால் எந்த அளவில் திருப்தி இருக்குமோ அதே அளவில் இருக்கும், நேரமும் மிச்சம், பாதுகாப்பாகவும் இருந்துக்கலாம். பார்ப்பதற்கு ஜிபே ஃபோன்பே செய்தால் போதுமானது. நேரில் தான் வரணுன்னா ஃபோன் பண்ணிவிட்டு வந்துடுங்க. நமது இடம் சேலம் அம்மாப்பேட்டை காவல் நிலைய பின்புறம் திரௌபதி அம்மன் கோவிலுக்கு நேரெதிர் மாடிமேல் ஞாயிறும் செயல்படும். மீண்டும் நாளை பார்ப்போம். அனைவரும் வளமும் நலமும் பெற திருப்பதி திருமலை திருவேங்கடவனின் தாமரை பொற்பாதத்தை பணிகிறேன். நன்றி, வணக்கம்.